அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிராக்டர் வந்து எப்படி ரிவர்ஸ் எடுக்கலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். டிராக்டர் வந்து ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, அதோட ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பழக்கமாக தான் வருமே தவிர, எடுத்த உடனே நம்மளால் கற்றுக்க முடியும் அப்படின்னு ஆசைப்பட்டோன்னா அது ரொம்ப சிரமமான ஒன்று. அதுக்கான ஹார்ட் ஒர்க்லாம் நம்ம கண்டிப்பாக பண்ணணும். சில ஃபார்முலாக்களும் தெரிஞ்சுக்கணும். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஃபார்முலான்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார்முலா ஒன்று, இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நான் இப்போ வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ரிவர்ஸ் போகணும் ஒரு இடத்துல அப்படின்னா, அந்த இடத்துல என்ன ஃபார்முலா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து டிப்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரைட் சைடில் இந்த பக்கம், அதாவது டிப்பரோட எண்டு சொல்கிறேன், எண்டு வந்து கொஞ்சம் ஸ்லைடாகி இந்த பக்கத்தில் போகுது அப்படின்னா என்ன பண்ணணும்னா, ஸ்டேரிங் வந்து பார்த்திங்கன்னா அதே டைரெக்ஷனுக்கு அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் கொஞ்சம் திருப்பணும். கொஞ்சம் ஸ்ட்ரைட்டானதுக்கப்புறம் மறுபடி நார்மல் டைரெக்ஷனுக்கு ஸ்டேரிங்கை கொண்டாந்து நீங்கள் வச்சிடணும். இதே டிப்பர் வந்து லெஃப்ட் சைடு போகுது, வெளியில் எந்த பக்கம் போகுது, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, சேம் ஸ்டேரிங் வந்து அதே லெஃப்ட் சைடு வந்து நீங்கள் சேம் அதுக்கு தகுந்தா போல் திருப்பணும். ஓரளவுக்கு ஸ்ட்ரைட்டானோன்னே திரும்ப ஸ்டேரிங்கை நார்மல் கண்டிஷனுக்கு கொண்டு வந்துடணும். இது ஒன்று. அடுத்தது ரெண்டாவது, இப்போ வந்து டிப்பர் வந்து எனக்கு வந்து ரைட் சைடு வந்து உள்ளே போகணும், ஸ்ட்ரைட்டாக வண்டி நிற்கிது, இப்போ டிப்பர் வந்து உள் பக்கம் ரைட் சைடு வந்து உள்ளே திருப்பணும், அப்போ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, வண்டி ஸ்ட்ரைட்டாக நிற்கிற வண்டியை ஸ்டேரிங் வந்து பார்த்தோன்னா ஆப்போசிட்டில் திருப்பணும். இப்போ ரைட்டில் இந்த பக்கம் டிப்பர் ரிவர்ஸில் போனோன்னா நீங்கள் வந்து லெஃப்டில் ஸ்டேரிங்கை திருப்பணும். ஓகேவா? இதே டிப்பர் வந்து ஸ்ட்ரைட்டாக நிற்கிது, இப்போ வந்து நான் லெஃப்ட்டில் வந்து டிப்பரை உள்ளே விடணும், என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டில் திருப்பணும். ரைட்டில் திருப்பிட்டு உள்ளே போனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டடி பண்ணி அதுக்கப்புறம் அங்கே போய் ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும். அதுதான் இதோட ஃபார்முலா. மொத்தமே மூணு ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலாவை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னு வந்து காட்டுறேன், வாங்க பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ரிவர்ஸ் எடுத்து காட்டுறேன். இப்போ நான் ரிவர்ஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நான் ஸ்டேரிங் ரொட்டேட் பண்ணுறேன், அதையும் பாருங்கள், பின்னாடி லாஸ்ட்டு டிப்பரோட எண்டையும் பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து உங்களுக்கு நான் ஒரு ஐடியா வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி சொல்லிட்டேன். அந்த ஃபார்முலாவை அப்பப்போ மனசுக்குள்ளே சும்மா ஒரு கிளான்ஸ் சும்மா நினச்சி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும் எப்படி அதுன்னு சொல்லிட்டு. இப்போ நான் லைவாக உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். வந்து ரிவர்ஸ் கியர் போட்டுட்டேன். இப்போ பாருங்கள் வண்டி ஸ்ட்ரைட்டாக இருக்குது. இப்போ நான் ஸ்ட்ரைட்டாக போகிறதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னு வந்து பாருங்கள், வண்டி போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா டிப்பர் இந்த பக்கம் போகுது, இந்த பக்கம் என்ன லைட்டாக திருப்பணும் பாருங்கள், ஸ்டடி ஆகிடுச்சு. திரும்ப நார்மல் கொண்டு வந்துடணும். இப்போ நேராக போகுது, திரும்ப பாருங்க இந்த பக்கம் போகுது, திரும்ப லைட்டாக இந்த பக்கம், அவ்வளோதான். அதாவது எந்த டைரெக்ஷனுக்கு அந்த பக்கம் போதோ அதுக்கு தகுந்தாப்புல ஸ்டேரிங் லைட்டாக நீங்கள் திருப்பிட்டு மறுபடியும் ஸ்டடி பண்ணிங்கன்னா வண்டி வந்து ஸ்ட்ரைட் ஆகிடும். இது ஒரு மெத்தடு. இப்போ வந்து டிராக்டர் என்ன பண்ண போகிறோன்னா, ரிவர்ஸ் வந்து லெஃப்ட் சைடு அந்த மரத்துக்கு உள்ளே விட போகிறோம். அது எப்படின்னு வந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ரிவர்ஸ் எடுக்கிறேன், ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கோம், அந்த மரத்துக்கிட்ட உள்ளே போகிறோம். அதனால் என்ன பண்ணுறோன்னா, கிட்டே போனோன்னே பாருங்கள் ரைட் சைடு திருப்புகிறேன், நல்லா பாருங்கள் ரைட் சைடு திருப்புகிறேன். டிப்பர் பார்த்தீங்கன்னா இப்போ லெஃப்ட் சைடு உள்ளே போகுது. இப்போ போக போக பாருங்கள் ஸ்டடி பண்ணுறோம், கொஞ்சம் போக போக ஸ்டடி பண்ணுறோம். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், போக போக ஸ்டடி பண்ணுறோம். வண்டியும் பாருங்கள் போக போக அப்படியே ஸ்டடி பண்ணிக்கணும் நம்ம, அவ்வளோதான். இதான் அது. இப்போ நம்ம வந்து லெஃப்ட் சைடு உள்ளே எடுத்துட்டோம். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக ரிவர்ஸ் எடுக்கலாம். இப்போ வண்டியும் ஸ்ட்ரைட்டாக இருக்குது, எல்லாமே உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது சிம்பிளான மெத்தடு. அடுத்தது வந்து உங்களுக்கு ரைட் எடுக்கணும், ரைட் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ பாருங்கள் இப்போ வண்டி வந்து நம்ம ரைட் சைடு வந்து உள்ளே விட போகிறோம். உள்ளே விடுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட்டா சேம் தான், அதே ஃபார்முலா தான். இப்போ பாருங்கள் ரிவர்ஸ் எடுக்கிறோம், அதாவது டிப்பரோட எண்டு அந்த எட்ஜுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஆப்போசிட்டில் லெஃப்டில் திருப்புறோம். பாருங்கள் டிப்பர் எங்கே போகுதுன்னு அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டடி பண்ணிக்கணும். ஒரே ஐடியாக திருப்பிடக்கூடாது, போக போக பாருங்கள் ஸ்டடி பண்ணிக்கணும் அப்படியே, அவ்வளோதான். அதில் அவ்வளோதான், ஸ்டடி ஆகிடுச்சு. ஈஸியான மெத்தடு தான். இப்போ வந்து ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து காட்டியிருக்கேன். இதை வந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு ஆளே இல்லாத ஏரியாவில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு நல்லா வரும். இதில் சின்ன லாஜிக் தான். இப்போ வந்து டிப்பர் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது, எனக்கு வந்து
ரைட் சைடு இப்படி லைட்டாக போகுது ஸ்ட்ரைட்டாக போகணுன்னா நீங்கள் சேம் டைரெக்ஷன் திருப்பினீங்கன்னா வீல் அதாவது இன்ஜினை ஸ்டடி பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு ஸ்டடி ஆகிடும். அதான் அது. அதேமாதிரி லெஃப்ட்டில் போகுதுன்னா லெஃப்ட்டில் லைட்டாக ஆகணும். இது வந்து நேராக போகிறதுக்கு. இப்போ எனக்கு வந்து ரைட்டில் வந்து உள்ளே போகணும் அப்படின்னா ஆப்போசிட்டில் திருப்பிட்டு கொஞ்சம் லைட்டாக அப்படியே வரவா ஸ்டடி பண்ணிக்கணும். இதே லெஃப்ட்டில் உள்ளே போகணுன்னா ரைட்டில் திருப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டடி பண்ணிக்கணும். இதான் இந்த மூணு ஃபார்முலா வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும், ஈஸியாக வந்து டிராக்டர் வந்து ரிவர்ஸ் எடுத்துக்கலாம். அதேமாதிரி நீங்கள் வந்து நல்லா ஒரு பயிற்சி எடுக்கணும், ட்ரைனிங் இருந்தால் தான் நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் எடுத்துக்காட்டினது வந்து உங்களுக்கு பொறுமையாக எடுத்துக்காட்டினேன். இதே வந்து பார்த்திங்கன்னா நீ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டிங்கன்னா நல்ல ஃபாஸ்ட்டாகவும் வேகமாகவும் நீங்கள் ரிவர்ஸ் எடுக்கலாம். இது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அதே நேரத்தில் டிப்பரில் வந்து ஏர் ப்ரெஷரை வந்து கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணால் தான் டிப்பர் வந்து ஸ்ட்ரைட்டாக போகும். ஒரு வீல் பஞ்சராகவும் ஒரு வீல் காற்று இருந்தும் இந்த பக்கம் காற்று ஃபுல்லாக ரெண்டு வீலும் இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா அப்போ கூட உங்களுக்கு வந்து எரர் கொஞ்சம் உங்களால் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் ஏர் ப்ரெஷர்லாம் ரொம்ப முக்கியம் டிப்பரில் ரிவர்ஸ் எடுக்கும்போது. அதெல்லாம் பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.